கிராமத்து கதைகளானாலும் நகரத்து கதைகளானாலும் மண்ணின் முகங்களையும் மண்ணுக்கேற்ற கதைக்களங்களையும் வைத்து மனித உணர்வுகளின் உயிரோட்டத்துடன் சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் திரைப்படங்களை இயக்கி தமிழ் திரையுலகின் யதார்த்த சினிமா பாதைக்கு வழித்தடம் அமைத்தவர் இயக்குனர் சேரன். தமிழர்களின் மனங்களில் என்றைக்கும் மறக்க முடியாத இடத்தை பெற்றுவிட்ட இயக்குனர் சேரனின் 53வது பிறந்தநாள் இன்று. மதுரைக்கு அருகே பழையூர்பட்டி எனும் கிராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இயக்குனர் சேரன். சேரனின் தந்தை திரையரங்குகளில் ஆபரேட்டராக இருந்தவர். இதனாலேயே அவருக்கு சிறுவயதிலிருந்தே சினிமா ஆர்வம் அதிகமாக இருந்தது. திரைப்பட துறையில் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தார். கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிமுகமான புரியாத புதிர் படத்திலிருந்து அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்ற தொடங்கினார். சேரன் பாண்டியன், நாட்டாமை ஆகிய படங்களில் துணை இயக்குனராக பதவி உயர்வு பெற்றார். பாரதி கண்ணம்மா சேரன் எழுதி இயக்கிய முதல் திரைப்படம். கிராமத்து சூழலில் பொருளாதார சாதி வேறுபாடுகளை கடந்த காதலை உயிர்ப்புடன் காட்சிப்படுத்தியிருப்பார். கிராமத்து சூழலில் சாதி கடந்த காதல் எதிர்கொள்ளும் துயர முடிவை முகத்தில் அடிக்கும் யதார்த்தத்துடன் பதிவு செய்தது அந்த படம். கிராமத்து யதார்த்த பின்னணியில் மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை பாசாங்கில்லாமல் ஒழிக்க செய்தது பொற்காலம். அழிந்து வரும் கைவினை தொழில்கள், வரதட்சணை கொடுமை போன்ற சமூக கருத்துக்களை இந்த படத்தில் பேசியிருப்பார் இயக்குனர் சேரன். வேதனை உணர்வுகளையும் பண்ணிக்கிறத விட அவ்வளவு மாதிரி வேதனைப்படுறவங்களை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சியோட ஆத்மா சாத்தியடி. என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற மருதகாசியின் புகழ்பெற்ற திரைப்பாடல் வரிகளில் வெளிப்பட்ட உன்னதமான கருத்தை இயல்பான கதாபாத்திரங்கள் உயிரோட்டமுள்ள உணர்வுகளுடன் திரைப்படமாக விவரித்தது வெற்றி கொடிக்கட்டு. நான் ஊருக்கு போகணும்னா என் காத்தல் கொள்ளி வைக்க தான் போகணும். உங்களை நான் ஊருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஊர்ல இருக்க என் குடும்பத்தை வரவழைச்சு எல்லாரும் இங்கே தற்கொலை பண்ணிக்கோ. என்ன வைராக்கியமா வாழணும்னு ஆசைப்படுற என் மனைவிக்கும், வாழ்க்கை வரும்னு காத்துட்டு இருக்க என் தங்கச்சிகளுக்கும் இந்த ஏமாற்றம் தாங்க முடியாது. குடும்ப பாசம், நட்பு, காதல் என மனித உறவுகளின் மகத்துவத்தை நயமாக எடுத்துரைத்தது பாண்டவர் பூமி. அப்படியே மேல ஏறு. எது ஏற காய் குடிச்சு கொடுக்கணும்ல? ஓ, ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் ஓவர் செல்லம் தான். ஆமா, உன்னையும் இப்படி செல்லம் கொடுத்தா வளர்த்தான். உட்கார்ற அடுத்ததாக அவர் இயக்கிய ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் இருந்து ஆகிய திரைப்படங்கள் சேரனை தேசிய அளவில் கவனம் ஈர்க்க செய்தது. இரண்டு படங்களும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய காவிய அந்தஸ்தை பெற்றதோடு சேரனுக்கு தேசிய விருதையும் பெற்று தந்தது. ஆட்டோகிராஃப் திரைப்படம் கிராமத்தில் பிறந்து நகரத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட மனிதர்கள் கடந்து வந்த காதல்களின் நினைவோடையாக அமைந்தது. ஹலோ, ஒரு நிமிஷம், என்னோட இன்விடேஷன் மதிச்சு என் மேரேஜுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்படி ஒன்னா படிச்சவங்க, பழகினவங்க, வேண்டியவங்க எல்லாரையும் இப்படி ஒரே சமயத்துல மேரேஜ்ல ஒன்னா பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. என்ன, என்னோட லைஃப் பார்த்து உங்களுக்கு ஃபீலிங் ஆயிடுச்சா? தவமாய் தவம் இருந்து கிராமத்து உழைப்பாளி தந்தைகளின் வழிகளையும் தியாகங்களையும் ரத்தமும் சதையுமாக உளவிட்ட காவிய படைப்பு. படங்களிலும் சேரன் காண்பித்த வாழ்வியல் அனுபவங்கள் ரசிகர்கள் அனைவரின் மன ஆழங்களுக்கு சென்று தாக்கம் செலுத்தின. இரண்டு படங்களும் தேசிய விருதையும் மாநில அரசு விருதையும் மற்றும் பல விருதுகளையும் வென்றன. நடிகராகவும் ரசிகர்களின் நன்மதிப்பை பெற்றிருப்பவர் இயக்குனர் சேரன். தங்கர்பச்சன் இயக்கிய சொல்ல மறந்த கதை படத்தில் கதாநாயகனாக நடித்த சேரன் முதல் படத்திலேயே ரசிகர்கள் விமர்சகர்களின் பாராட்டை பெற்றார். கருப்பழனியப்பனின் பிரிவோம் சந்திப்போம் ஆகிய படங்களில் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்தார்.
ஆனால் சேரனின் முழு நடிப்பு திறமை இதுவரை பார்த்திராத சேரனை நம் கண்முன்னே காட்டியவர் இயக்குனர் மிஷ்கின். யுத்தம் செய் படத்தில் சேரன் ஏற்று நடித்த ஜே கே என்ற கதாபாத்திரம் அவரின் லைஃப் டைம் கேரக்டர் என்றே சொல்லலாம். சார், ரெண்டாவது வெட்டப்பட்ட கை ஏசி திருசங்க வாக்கிங் போற பார்க்கலாம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெட்டப்பட்ட கை தலை எல்லாமே இந்த ஏசியோட ஜூரிஸ்டிகேஷன் டி நகர், மாம்பழம், அசோக் நகர், கே கே நகர்ல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. டாக்டர் புருஷோத்தமன் தன் பொண்ணு காணாம போன கேஸ இந்த ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முத்து தான் டாக்டர் புருஷோத்தமன் கேஸையும் ஹேண்டில் பண்ணிருக்காரு. டாக்டர் புருஷோத்தமன் ஃபேமிலி இறந்தது சூசைட்னு அந்த ஸ்டேஷன்ல தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எவரி சிங்கிள் திங் இஸ் கனெக்டட் டு தி ஸ்டேஷன். தொடர்ந்து நடிகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் சேரன் மிக மிக அவசரம் படத்தின் மூலம் பாடலாசிரியரானார். தமிழ் சினிமாவில் யதார்த்தமான உயிரோட்டமிக்க சமூக அக்கறையை பாசாங்கில்லாமல் வெளிப்படுத்திய படங்களே சேரனை தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத படைப்பாளி ஆக்கியிருக்கிறது. ஒரு நடிகராகவும் பல வகையான கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களுக்கு பல்சுவை விருந்து படைத்திருக்கிறார். வெளிச்சம் தொலைக்காட்சி சார்பாக சாமானிய கலைஞன் சேரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.